ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பான பசுமை பூமி தென்னை விவசாயிகளுக்கு என்னுடைய பசுமை பூமியின் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பசுமை பூமி தமிழ்நாடு தென்னை ஆராய்ச்சி மருத்துவ சேவை மையமானது பேராவூர்னே தஞ்சாவூர் மாவட்டத்தை மையமாக கொண்டு 25 வருடங்களாக பல விவசாயிகளுக்கு பல சேவைகள் செய்து, தென்னையில் வந்து அதிக மகசூல் பெறுவது எப்படி, தென்னங்கண்டுகளை எப்படி பராமரிப்பது, எப்படி நடவு செய்யும் முறை, தென்னையினுடைய ஊடு பயிர்கள், தென்னையினுடைய வேரி ஓரங்களில் வந்து வேலி பயிர்களாகிய மரப்பயிர்கள், தென்னையில் வந்து சுத்தமான தேனிப்பட்டிகளை வச்சு தேனை எடுத்து தேனை நமக்கு பயன்படுத்துகிற மாதிரியும் மார்க்கெட்டிங் வசதி செய்து கொடுக்குறதும் மட்டுமல்லாமல், உங்களுக்கே தெரியும் தென்னை மரத்தில் தேனீக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா குறும்ப உதிராது. தென்னையினுடைய மகசூல் தேனீப்பெட்டிகள் வைக்கிறதுனால 30% அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் செய்கிறாங்க. அதே மாதிரி அந்த தென்னையினுடைய மரப்பெட்டிகள் கிராம மேம்பாட்டு வளர்ச்சி துறையில் இன்றைக்கி வந்து பெண்களை வந்து ஆண்களையும் மரம் ஏறி எப்படி தேங்காய்களை வந்து, ஏன்னா இன்னைக்கு தேங்காய் பிடுங்கிறதுக்கு ஆள் இல்லை, தேங்காய் பறிக்கிறது உள்ள விதங்கள், இதை மாதிரி நிறைய விஷயங்களை பசுமை பூமி விவசாயிகளுக்கு அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, என்னுடைய பசுமை பூமியுடைய கற்றைகளை உடனுக்குடன் நீங்கள் அப்டேட் பண்ண, பசுமை பூமி தென்னை ஆராய்ச்சி பையம் என்ற ரிங் பட்டனை நீங்கள் இது பண்ணி நீங்கள் பசுமை பூமியினுடைய சப்ஸ்கிரைபர் ஆகுங்க. என்னுடைய JJIDEA பசுமை பூமி .com என்ற நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனேன்னு சொன்னால், என்னுடைய அனைத்து பசுமை பூமியினுடைய கற்றைகள், வீடியோக்கள், வளர்ப்பு முறைகள், உர மேலாண்மை, நீர் மேலாண்மை, தென்னங்கன்றுடைய ரகங்கள், எனநீர் சாகுபடி செய்தால் எப்படி வாழலாம், 1000 மரம் இருந்தால் அனில்தாவை 1000 மரங்கள் இருந்தால் அரசனுக்கு சமம், நிச்சயமாக அந்த கோட்பாடை பசுமை பூமி நிரூபித்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் யூடியூப்பு உள்ளே போனீங்கன்னா, பசுமை பூமியின் யூடியூப்பு உள்ளே போனாலே என்னுடைய கட்டுரைகள் வந்து அனைத்தும் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி அதை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு நீங்கள் தென்னையில் நிறைவான மகசூலை நீங்கள் போட்டு தென்னைன்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது என்ன, தென்னைன்னு சொன்னாலே பசுமை பூமி தான். விவசாய பெருமக்களே, தென்னைன்னு சொன்னாலே பசுமை பூமி தான். இதுக்கு மேலே எந்த ஒரு ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிக்காதது இந்த பசுமை பூமி கண்டுபிடிச்சிருக்கு. இது நான் நிச்சயமாக 100% உங்களோட சேலஞ்ச் பண்ண நான் விரும்புகிறேன். இப்பொழுது நம்ம இப்போ என்ன இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், பசுமை பூமியில் தென்னையில் வந்து பூச்சி நோய் கட்டுப்பாடு மிக மிக முக்கியம். ஏன்னா தென்னையில் வந்து நிறைய பூச்சிகள் அட்டாக் பண்ணது இன்னைக்கு உங்களுக்கு தெரியும். காண்டாமிருகம் வண்டு தென்னையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது, சிவப்பு கூன் வண்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. அதே மாதிரி பார்த்தேன்னு சொன்னால் அந்த இது லீப் போல்டர்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி இருக்குது, குறியீடு பக்கம் இருக்குது, மீலி பக்கம் இருக்குது, கத்தாழை பூச்சின்னு சொல்லுவாங்க. அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தென்னை மரங்கள் என்ன, அப்படியே அங்கே பாருங்க அந்த மட்டையெல்லாம் அப்படியே கருகி மேலே வந்து கருப்பாக மாறிடும். கீழே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையை கூட்டும் ஒயிட் பிளைன்னு சொல்லிட்டு புதுசாக இப்போ ஒரு பூச்சி வந்து விவசாயிகளை அழிச்சிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நிறைய பூச்சி நோய்கள் வந்து விவசாயிகளை வந்து தாக்கி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் கெடுத்து, விவசாயிகளுடைய பொருளாதாரத்தையும் கெடுத்து, மரத்தையும் கெடுத்து, மரத்தினுடைய ஆரோக்கியத்தையும் கெடுத்து விவசாயிகளையும் அழித்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த முறையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், தென்னையில் வந்து காண்டாமிருக வண்டை எப்படி கட்டுப்படுத்துறது, காண்டாமிருக வண்டிலிருந்து நம்ம தென்னை மரத்தை எப்படி பாதுகாக்கிறது என்பதை இப்பொழுது உங்கள் முன்னாடி, என் பேர் லயன் டாக்டர் டி நடராஜன், பிஎஸ் அக்ரி, பிஹெச்டி, யுஎஸ்ஏ, இது ஒரு ஹானரபுள் டாக்டரேட்டு, அமெரிக்கா பல்கலைக்கழகம் நம்முடைய சேவைக்காக நம்முடைய பசுமை பூமிக்கு கொடுத்த ஒரு ஹானரபுள் பட்டம். இது இந்தியா மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசமாக கருதி கொண்டு, காண்டாமிருக வண்டை எப்படி அழிப்பது, எப்படி கண்டுபிடிப்பது, அந்த டேமேஜை எப்படி நம்ம உணர்றது, நிறைய விவசாயிகளுக்கு தெரியும், நிறைய விவசாயிகளுக்கு தெரியாமே நேரிட்டு அப்பப்போ நிறைய பேர் கேட்குறாங்க. ஆகையால் விவசாய பெருமக்களே, இந்த காண்டாமிருக வண்டி எப்போ தாக்கும், எத்தனை வயசு வர தாக்கும், இது முதல் கேள்வி. விவசாய பெருமக்களை முன்னாடி என்ன, காண்டாமிருக வண்டுகள் 2 வருஷம் 3 வருஷம் தென்னங்கன்றுகள் தான் மட்டும்தான் தாக்கும். இப்போ தென்னை மரங்கள் இந்த கஜா புயலுக்கு பிறகு அதுக்கு தேவையான குருத்து பகுதி இல்லாதனால 6 மாத கண்டுகளையும் இப்பொழுது காண்டாமிருக வண்டு தாக்கி மிகப்பெரிய இழப்பீடுகளை ஏற்படுத்தி விடுகிறது. அப்போ 6 மாத கண்டில் காண்டாமிருக வண்டு கடித்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், இப்போ பாருங்கள்,
இது வந்து ஏறக்குறைய ஒரு 3 மாத கன்று. நான் முதலே சொன்னேன், இந்த 3 மாத கன்றுல தான் காண்டாமிருகுடைய வண்டுதல் வந்து 6 மாதத்திலிருந்து ஏறக்குறைய 5-6 வருடங்கள் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதிப்புகள் குறையும். ஏன்னா தென்னை மரத்தினுடைய இனிப்புத்தன்மைகள் குறைய குறைய காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு, இதை மாதிரிப்பட்ட பூச்சியினுடைய தாக்குதல் குறையும். இது என்பது பசுமை பூமியினுடைய கண்டுபிடிப்பு. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இந்த 3 வருட கண்டுகளில் நீங்கள் எப்படி பசுமை இதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால், ஒரு விவசாயி வந்து வெளி நின்று பார்த்தேன்னு சொன்னால், இங்கே பாருங்கள் தெரியும், இந்த வி ஷேப்பு கட்டிங் இதை பாருங்கள் இருக்குது, வி ஷேப்பு கட்டிங் அவர் கட்டிங் ஆகி தொங்குது பாருங்கள், இந்த பாருங்கள் இருக்குது. அதே மாதிரி சில இடங்களில் அந்த நுனியும் உடையும், அங்கே பாருங்கள் உடஞ்சிருக்கு, இந்த மாதிரி இது அதில் அந்த நுனியை காணவே இல்லை பாருங்கள். அதுக்கு மேல் மட்டத்தில் வந்து அந்த நுனி வந்து தொங்கியிருக்கு. இது வந்து ஏறக்குறைய சென்டர் பகுதியில் தான் அதனுடைய தாக்கம் தெரியும். கீழே வந்து ஓலையும் நல்லா தெரியும். சிலதில் இந்த மாதிரி நுனியிலையும் ஓலை நல்லா தெரியும். இதனுடைய ஸ்பெசிஃபிக் கட்டிங் தான் இந்த பி ஷேப்பு கட்டிங். இது வந்து வெளியில் நமக்கு தெரிகின்ற ஒரு சிம்டம். அடுத்து நீங்கள் நல்லா பார்த்தேன்னு சொன்னால், இது எங்கே தாக்குன்னு சொன்னால் பாருங்கள், விவசாய பெருமக்களை நல்லா புரிஞ்சிருக்க, காண்டாபுரிய வண்டு இங்கே தாக்காது, இங்கே தாக்காது, குறுத்த தாக்காது. காண்டாமிருக வண்டை இங்கிலீஷில் ரைனோசரஸ் பீட்டில் சொல்லி ஒரு கருப்பாக ஒரு அந்த காண்டாமிருக வண்டு, நம்ம அந்த காடுகளில் காண்டாமிருகத்துக்கு மேலே ஒரு இது இருக்கும் பாருங்கள், நாப்புன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு கொக்கி இருக்கும், கருப்பாக இருக்கும், லைட்டு வெளிச்சத்துக்கு நிறைய வரும். நம்ம வீடுகளில் கூட லைட்டு வெளிச்சங்கள்லாம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்போம். பட் அதை எப்படி கட்டுப்படுத்துறது, எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இதில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பாருங்க, இது குருத்து, குருத்துருக்கா, இந்த காண்டாமிருக வண்டு இந்த குருத்து பகுதியை தாக்காது, இந்த குருத்து பகுதியை தாக்காது, இங்கே ஓட்டப்படாது, இங்கே ஓட்டப்படாது. இங்கே பாருங்கள், அதிலிருந்து 1, 2, 3 ஏறக்குறைய 4வது இலைக்கு கீழே 5வது இலையில தான் இதனுடைய ஓட்டைகள் போடும். இங்கே பாருங்கள் போட்டிருக்கு, இங்கே பாருங்கள் போட்டுருக்கு, இதை பாருங்கள், இதில் தான் ஓட்டை போட்டுருக்கு பாருங்கள், இந்த இடத்து, இந்த இடத்த தான் அது தாக்கம். இதை தாக்கி வெளியில் இதை மாதிரி இங்கே பாருங்கள், அதுகுடைய பீக்கல் மேட்டர்னு சொல்ல, பீக்கல் மேட்டர் கிடையாது, டெப்ரீஸ்னு சொல்கிறது, அந்த துளைக்கிறது, அது துளைச்சி இது வழியாக உள்ளே போய் மேலேயும் போகும் கீழேயும் போகும். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால், ஒரு ஏறக்குறைய ஒரு குருத்து வெளியில் வர்றதுக்கு 1 மாதம் ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். 1 மாதத்துக்கு பிறகு வெளியில் வர குருத்து, இங்கே பாருங்கள் கட்டிங் தெரியுது, இங்கே பாருங்கள் வெளியில் இந்த குருத்து, இங்கே பாருங்க டேமேஜ் தெரியுது. அப்போ இது பாருங்கள், இங்கே எங்கேயுமே ஓட்ட போடல, இங்கே ஓட்ட போடுறவுடைய குருத்தருடைய தாக்கு, அது மேலே வரும்போது குருத்தில் இந்த சிம்டம் தெரியும், பி ஷேப்பு கட்டிங். அடுத்து இதை மாதிரி சக்கைகள் இருக்கும். அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொன்னால், அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, நீங்கள் மரங்களை தேவையில்லாத இந்த பாருங்க இந்த அசடுகளை நல்ல சுத்தமான அருவா வச்சு எடுக்கணும். அடுத்து இதில் வண்டு இருக்கிற பகுதியை ஒரு நல்ல குடை கம்பியை வச்சு நுணுக்கமாக வச்சு நீங்கள் இப்படி போட்டி இருந்தோன்னா அந்த கொடை கம்பியை வந்து ஒரு சின்ன ஒரு கொக்கி மாதிரி வைங்க, இப்படி வச்சுட்டு இருந்தோன்னா அது வெளியில் வரும். சில வேறு சில வருங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வண்டை எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த மட்டைகளை பிரேக் பண்ணுறாங்க, அது மிகப்பெரிய தவறு. மட்டைகளை பிரேக் பண்ணாமல் முடிஞ்சால் நீங்கள் இதை கொக்கி போட்டு எடுத்துருக்க. அப்படி எடுக்க முடியாத விவசாயிகளுக்கு ஒரு சிம்பிள் வைத்திய நான் சொல்கிறேன். நம்ம எல்லாமே இந்த பாச்சா உருண்டைன்னு சொல்லுவோம், நாப்தலின் பால்ஸுன்னு சொல்லுவாங்க, இது டெக்னிக்கல் நேமு, அந்தி உருண்டைன்னு சொல்லுவாங்க, அந்துருண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த அந்துருண்டே ஒரு மரத்துக்கு 1-2 மாதத்துக்கு 1 முறையோ 3 மாதத்துக்கு 1 தடவையோ குருத்தில் வைக்காதுங்க. நான் முதலே சொன்னேன், குருத்து போகுதில் நீங்கள் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. இதுக்கு கீழே இந்த மட்டை எடுங்க பாருங்கள், இது இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒரு அந்துருண்டை, இதில் ஒரு அந்துருண்டை, இதில் ஒரு அந்துருண்டை, இதில் ஒரு அந்துருண்டை. ஒரு ஏறக்குறைய ஒரு 3 மாதத்துக்கு 1 தடவை இந்த அந்துருண்டைகளை நீங்கள் அடுத்த ஸ்டெப் வைக்கும்போது இந்த ஸ்டெப் இது மேலே போயிடும், 3 மட்டைகள் புதுசாக வந்துடும். இப்படியே வச்சுட்டு வந்துட்டோம்னா இந்த அந்தூர் இந்த காண்டாமிருக வண்டிலிருந்து நம்ம வந்து விடுதலை பெறலாம். இதையும் செய்ய முடியாத விவசாயிகள், போரேட்டு அல்லது கார்போசல்பான்னு சொல்கிற குருண மருந்து இருக்குது, 10G சொல்லுவாங்க, 20G கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அது ஒரு 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 100 கண்ணுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100 தென்னை மரம் இதே மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன், அதுக்கு 2 கிலோ வந்து போரேட்டை வாங்கிருங்க. அதில் நல்ல கம்பெனியை பார்த்து வாங்க, நிறைய டூப்ளேட் கம்பெனிகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் நல்ல கம்பெனியாக 2 கிலோ போரேட்டு, அதோட 10 கிலோ மணல் கலந்துருங்க, சரியா, அதோட 2 கிலோ மீத்தைல் பேரத்தியான்னு சொல்கிற டஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் குருண மருந்து அவசியம் தேவை, மீத்தைல் பேரத்தியான் டஸ்ட்டு தேவை, சிலவங்க வேப்ப முன்னாக்கு கூட நீங்கள் கலக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே மணல் அவசியம் தேவை. நிறைய விவசாயிகளுக்கு இந்த மணல் தேவை, எதுக்கு சார் இந்த மணல்னால என்ன பயன்னு நிறைய விவசாயிகள் கேட்குறாங்க. அதுக்கு விளக்கம் என்னன்னு சொன்னால்,
இந்த காண்டாமிருக வண்டை பற்றி பார்த்தீங்கன்னா அது கருப்பாக மேலே ஒரு எலக்ட்ரான் சொல்கிற ஒரு தோல் ஒரு இது இருக்கும், அதனுடைய தோல் விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இஸ் வெரி காடு. அதுக்குள்ள மெடிசின் வந்து இஸ் டிஃபிகல்ட் டு பெனிட்ரேட் தி பாய்சன் இன் டு தி பாடி. அப்போ இது என்ன ஆகுன்னு சொன்னால், மேலே பாடி இதாகும்போது நீங்கள் என்ன மெடிசின் போட்டாலும் அந்த பாய்சன் வந்து அதுக்கு சேரப்போகிறதில்லை. இந்த காண்டாமிருக வண்டு கழுத்து பகுதியில் ஒரு கேப் இருக்கும், உங்களுக்கு தெரியும் பார்த்துருப்பீங்க. அப்போ இதில் என்ன ஆகுன்னு சொன்னால், இது இந்த கழுத்து பகுதியை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி மூவ் ஆகும்போது இந்த மணல் உள்ளே போனதும் அதுக்கு இங்கே தொந்தரவு ஏற்பட்டு இப்படி இப்படி ஆட்ட ஆரம்பிச்சிடும். புரியுதா விவசாயிகளை? இப்படி இப்படி ஆட்ட போகும்போது அந்த மணல் வந்து அந்த மேல்தோட ஸ்க்ராப் பண்ணிடும். அப்போ அந்த இடத்துல காயப்படும் போது அந்த பாய்சன் உள்ளே ஈஸியாக என்ட்ராகி அந்த பூச்சி உடனடியாக சாகும். ஆகையால் தயவு செய்து விவசாய பெருமக்களே, மணல் அவசியம் போட வேண்டும். அடுத்து இன்னொரு நான் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னால், இந்த 2 இன்ச்சு பிளாஸ்டிக் ரோல் ஒன்று இருக்கும், அந்த ரோலை வந்து ஏறக்குறைய வந்து ஒரு ஒரு அடிக்கு ஒன்று இல்லை ஒரு முக்கா ஒரு ஆமாம் ஒரு அரை அடி கூட போதும் நினைக்கிறேன். இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த சைடை தீயில வச்சு ஒட்டிடுங்க. இது ஒட்டுப்படும் இப்படி. அதுக்குள்ளே ஒரு அந்தூருண்டை, கொஞ்சம் உப்பு, ஒரு டஸ்ட்டு, இந்த சொன்ன பேப்பர் முன்னாக்கு டஸ்ட்டு, மீத்தேன் பேரத்தை, இதெல்லாம் ஒரு கலவை இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த இப்போ டியூப்லாம் இப்படி இருக்குதுன்னு இந்த அகலம் இருக்குது, இங்கே ஒட்டிட்டோம், இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த சைடும் ஒட்டுறோம். ஒட்டிட்டு ஒரு குண்டூசியை வச்சு ஒரு 5-6 ஓட்டைகள் போடுங்க. ஏன்னா அந்த ஓட்டைகள் போடும்போது அது ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது, நமக்கு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு ட்ரிப்பு ஏறுற மாதிரி. அப்போ நீங்கள் இதை வச்சுட்டே சொன்னால் உடனடி அந்த பாய்சன் வந்து எவாப்பரேட் ஆகாது, இல்லாட்டி நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போட வேண்டியது வரும். இதை மாதிரி நீங்கள் பண்ணிட்டே இருந்தோன்னா அது ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணி அந்த உப்பு கசிவு கொடுத்து அந்த மெடிசின பாய்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ஏற்றிடும். அந்த அந்திருடையத்துடைய இது நாப்தலின் பார்சுடைய கேஸு, அந்த குருண மருந்தினுடைய போரேட்டினுடைய கேஸு, அந்த மீத்தேர் பேரத்துடைய டஸ்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு 3 மாதம் வச்சுருந்தோம்னா நிச்சயமாக சொல்கிறோம் 100க்கு 100 ரிசல்ட்டு கிடைக்கும். அடுத்து இதையும் விடவும் இன்னும் நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து இனக்கவர்ச்சி பொறின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். காண்டாமிருக வண்டை பிடிக்கிறதுக்கு இனக்கவர்ச்சி பொறி ஏறக்குறைய ஒரு வாளியினுடைய ரேட்டு 800-850 ரூபா வரும். இது வந்து நான் விவசாயிகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா பசுமை பூமி வந்து விவசாயிகளுக்காக, விவசாயிகளினால் விவசாயிகளுக்காக நான் என்ற ஒரு கோட்பாடோடு இயங்கிட்டு இருக்கனா, விவசாயிகளுக்கு செலவுகளை வந்து தேவையில்லாமல் செலவுகளை நான் இழுத்து விட மாட்டேன். ஏன்னு சொன்னால், இந்த நிறைய பேர் இனக்கவர்ச்சி பொறி வந்து வேளாண்மை அதிகாரிகள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. என்ன காரணம் சொன்னால், அது செக்ஸுவல் ப்ரொமோட் இனக்கவர்ச்சி பொறி, இனம் ஆணும் பொண்ணும் வந்து ஒரு மேட்டிங்காக ஒன்று சேர்கிற இடம், அது ஏமாத்துறது, ஒரு பெயிட்டிங் மெதட் அது. ஆண் பூச்சி பெண் பூச்சி இருக்குதுன்னு சொல்லி வரும், பெண் பூச்சி ஆண் பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும்போது அது உள்ள தண்ணிக்குள்ளே விழுந்து அது சாகும், அதுதான் கான்செப்ட். பட் இதில் என்ன டிமெரிட்ஸ்ன்னு சொன்னால், ஒன்று வந்து காஸ்ட் வைஸாக நம்ம 800 ரூபா இழக்கிறோம், செகண்ட் இது பக்கத்தில் இருக்கிற காண்டாமிருகள் வண்டுனா உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு புரியுதா இல்லையா? பக்கத்து கொள்ளையில் போக வேண்டிய வண்டுகள் என்ன இங்கே வந்துடும், அப்போ அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். வர வண்டுகள் எல்லாம் வாளியில் விழுந்து சாகாது, 50% உங்கள் திரும்ப மரத்தை தான் டேமேஜ் பண்ணும். அதனால் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. இதை சிம்பிளாக விவசாயிகள் செய்யணும்னு சொன்னால், கொட்டாமணக்கு விதைன்னு ஒன்று இருக்குது, ஆமணக்கு விதை, அதை நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் விவசாயிகள், இது ரொம்ப ரொம்ப எளிமையான வழிமுறை. ஆமணக்கு கேஸ்டர் கேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஆமணக்கு விதையை வாங்கி நல்லா அரைச்சிருங்க, இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை சுடுதண்ணியில் கொதிக்க வைங்க. இது யாரும் சொல்கிறதில்லை, சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு மறுநாளைக்கு அதை ஆற வச்சு அதோட கொஞ்சம் சாணி, கொஞ்சம் முடிஞ்சால் இந்த வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து அகண்ட சட்டி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு அகண்ட சட்டி எடுத்து இதே மாதிரி வந்து நிலத்தில் அந்த அகண்ட சட்டியை புதைச்சி இந்த சட்டினுடைய அடிப்பகுதி இதோடு இருக்கணும். இப்படி வச்சுட்டு இருந்தோன்னா அந்த வண்டுகள் எல்லாமே இந்த இதுக்குள்ளே வந்து விழுந்து நிறைய வந்து செத்து போயிடும். இது நமக்கு ஒன் ஆஃப் தி மெதடை வந்து நம்மளுடைய இயற்கையாக வந்து நம்முடைய மூதையர்கள் வந்து காண்டாமிருக வண்டை வந்து அட்ராக்ட் பண்ணுறது. இதில் இன்னொரு மெதட் என்னன்னு சொன்னால், பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு இது ஒரு டியூப் லைட் இருந்துச்சுன்னு வைங்க, இந்த சிஎப்எல் லைட்டு டியூப் லைட்டெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக வந்து விழுந்துடும். அது ரொம்ப ரொம்ப மெதட், அதை விட நீங்கள் யூஸ் பண்ணலாம் டியூப் லைட்டு லைட்டு மெதட்னு சொல்கிறது. அதை விடவும் நீங்கள் இந்த பணம் குறுத்து இருக்கு பாருங்கள், பணம் குறுத்து, இந்த வேஸ்ட்டு பணத்தினுடைய குறுத்து, கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் போட்டியன்னு சொன்னால் இன்னும் நிறைய பூச்சிகள் வந்து விழும். இதெல்லாம் இயற்கையாக வந்து நம்ம காண்டாமிருக வண்டை வந்து கட்டுப்படுத்துகிற முறைகள். மொத்தத்தில் நீங்கள் மரத்தை சுத்தம் பண்ணுங்கள். அடுத்து வந்து இதே மாதிரி ஏதாவது இது இவ்வளோ நீங்கள் பண்ணிட்டேன்னு சொன்னால், இதை வந்து இதே மாதம் வந்து நீங்கள் ஒரு 6 மாத கண்ணுன்னு வைங்க, அதில் நீங்கள் வந்து அந்தூருண்டே என்ன வைக்க முடியாது,
அப்போ நீங்கள் இதே மாதிரிப்பட்ட இப்போ ஒரு 6 மாத கண்ணுன்னு வைங்களா, இதில் வந்து ஓட்டை போடுதுன்னு வைங்களா, இதுக்குள்ளே இந்த இடத்துல தான் ஓட்டை போடும். இந்த இடம் தான் பாரு, இந்த குருத்து பகுதியை, இந்த 6 மாத கண்ணில் இந்த இடத்துல தான் ஓட்டை போடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குருணை மருந்தை வந்து அடியில் போட்டாலோ வேப்ப முன்னாக்கோ இதை மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டீங்கன்னா அந்த வண்டுகளுடைய தாக்கத்திலிருந்து நம்ம விடுபடணும். ஆகையால் பசுமை பூமி அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இப்போ தென்னையிலுடைய காண்டாமிருக வண்டு எப்படி வரும், இந்த காண்டாமிருக வண்டினுடைய சிறவேருக்கு நிறைய இது, இது புழு இதில் வந்து 4 பருவம் இருக்குது. எந்த பூச்சியை நீங்கள் எடுத்தாலும் விவசாய பெருமக்களே, முட்டை பருவம், புழு பருவம், கூட்டுப்புழு பருவம், தாய்ப்பூச்சி, இதில் இந்த காண்டாமிருக வண்டை பொறுத்தளவு அந்த புழு வந்து குப்பையில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பையில் ஒரு வண்டு வந்து கால் இருக்கும், போடஸ் அதில் கால் இருக்கும், இப்படி சீ வடிவத்தில் வெள்ளையாக இருக்கும், அதுதான் அதனுடைய குப்பை, அது வந்து புழு பருவம். முட்டை வந்து இந்த தாய்ப்பூச்சி போய் அந்த குப்பையில் முட்டை போட்டு அது பொறிச்சு புழுவாகி அது ஏறக்குறைய ஒரு 3 மாதம் வந்து அது கூட்டுப்புழு பருவம் அங்கே ஆகி தாய்ப்பூச்சியாக வந்து தாய்ப்பூச்சி தான் தென்னை மரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துறது. இந்த சீ வடிவத்தில் இருக்கிற அந்த புழு வந்து காண்டாமிருக வண்டை பொறுத்தளவு அது குப்பையில் தான் இருக்கும், அதனால் எந்த பாதிப்பு கிடையாது. இந்த குப்பையில் இருக்கிற இதை வண்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு மெட்டாரைசியம் சொல்கிற ஒரு எதிர்ப்பூச்சலை கொல்லி இருக்குது, அது கூட நம்ம வேளாண்மை துறையில் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற புழுக்களை வந்து அது வந்து கட்டுப்படுத்துகிற மெட்டாரைசியம் பங்கஸ்ன்னு சொல்கிறது. இது என்னன்னு சொன்னால் எதிர் பூஞ்சல், அந்த பூஞ்சலம் போய் அதனுடைய வளர்ச்சியை தடை பண்ணி அதை சாகடிச்சிடும். அதுக்கடுத்து இந்த இதே இது வந்து இந்த சிவப்பு கூண் வண்டு என்ன ஆகுன்னு சொன்னால், இந்த காண்டாமிருக வண்டுனால அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, நிறைய விவசாயிகளுக்கு 2 டவுட் இருக்குது. காண்டாமிருக வண்டு என்னுடைய மரத்தை சாகடிச்சிச்சு, 99% காண்டாமிருக வண்டு வந்து நான் முதலே சொன்னேன், இது வந்து மரத்தை மேக்சிமம் சாகடிக்காது. அந்த கட்டிங் இது பண்ணி ஒளி சேர்க்கையை தடை பண்ணி வளர்ச்சியை குறைப்பணும், மேக்சிமம் சாகடிக்காது. கண்ணு பருவத்தில் இருந்தால் கண்ணை வந்து சாகடிக்கும், அப்படி இல்லாட்டி அதில் வந்து குருத்து இப்படி வளைஞ்சு வரும். நீங்கள் பார்த்தீங்க சில கண்ணுகள் வந்து குருத்தை நம்ம பிடுங்கினதான் இப்படி சைடு இருந்து முளைச்சி வரும், அது வந்து இந்த காண்டாபுரிய வண்டினுடைய அட்டாக்கும் இருக்கும். குருத்தல்கள் இருந்தாலும் அதை மாதிரி வரும், சேப்பர் பீட்டுன்னு சொல்கிற பூச்சி இருந்தாலும் அதை மாதிரி வரும். அடுத்து இந்த மரத்தை வந்து இது வரை இப்படியே சாகடிக்கும், அது வந்து சிவப்பு கூண் வண்டு. அந்த சிவப்பு கூண் ஒன்றுடைய புழு பருவம், முட்டை பருவம், தாய்ப்பூச்சி பருவம், 4 பருவமும் தென்னை மரத்தூல பெரிய பொந்தை ஏற்படுத்தி இந்த காண்டாமிருக வண்டு எங்கெங்கே காயத்தை ஏற்படுத்திட்டு போதோ அங்கெல்லாம் சிவப்பு கூண் வண்டு வந்து முட்டையிட வாய்ப்பு இருக்கும். ஆகையால் அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நம்முடைய பசுமை பூமி வந்து நிறைய விஷயங்களை விவசாயிகளுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கேன். காண்டாமிருக வண்டுலானால் மேக்சிமம் மரம் சாகாது, இதை மாதிரி காய்ப்பட்ட இடங்களில் இந்த சிவப்பு கூண் வண்டு முட்டை போட்டு அது பொறிச்சு அது வந்து மரத்தை சாகடிக்கும். என்னுடைய நம்பரை நோட் பண்ணுங்கள், என் பேர் லயன் டாக்டர் டி நடராஜன், பிஎஸ் அக்ரி, பிஹெச்டி யூஎஸ்ஏ, இது ஒரு ஹானரபுள் டாக்டரேட்டு. என்னுடைய மொபைல் நம்பரு 7373038386, இன்னொரு நம்பர் 9443138386, இன்னொரு நம்பரு 9360167475. அது இல்லாமல் என்னுடைய ஜேஜே ஐடியா பசுமை பூமின்னு சொல்லிட்டு .com போய் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள். பசுமை பூமியினுடைய வேதம் என்பது எப்படி ஒரு மதத்துக்கு குரான், பைபிள், பகவத்கீதை இருக்கிற மாதிரி தென்னை விவசாயிகளுக்குள்ள மத நூல் வந்து பசுமை பூமி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.